ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப அலங்கோலமாக நான் வச்சுருக்கேன். இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல்க்கான ஒரு ஒரு பேக்கேஜிங் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். இதை வந்துட்டு நான் ரெண்டு பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன். பார்ட் ஒன்ல ஹேண்ட்பேக்கான ட்ரிப்ஸு, பார்ட் டூவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேக், நம்மளோட ட்ரெஸ் இதெல்லாம் பேக்கேஜ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான டிப்ஸு. ஸோ ரெண்டு டிப்ஸை, ரெண்டு டிப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு நான் பிரித்து கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்க, சாரி, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ட் ஒன், ஹேண்ட்பேக்கில் என்னென்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோவை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் நோட் பேட் யூஸ் பண்ணி பழகுங்க. நோட் பேட் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு எதையுமே மறக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி வீடியோவில் எந்த விதமான எடிட்டுமே இருக்காது. டேரெக்டாக நான் என்ன வீடியோ எடுக்கிறேனோ அதை நான் வாய்ஸ் கொடுத்தே எடுக்கிறேன், நான் டேரெக்டாக போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படிலாம் நான் ஈஸியாக வந்துட்டு பேக்கேஜிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத அந்த மாதிரி டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த மாதிரி நோட் பேட் யூஸ் பண்ணி பழகுங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த அளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ரீசன் நோட் பேட் யூஸ் பண்ணுறதுனால தான். என்னென்ன தேவையோ நான் மேக்ஸிமம் நான் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சீல் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி சீலிங் பேக் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பேக் எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் எப்படி நான் பேக் பண்ணியிருக்கேன்றது காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது யூஎஸ்பி கேபிள் வாங்கினதுக்கான கவர் இது. ஸோ அந்த கவர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜரு ப்ளஸ் அதோட கேபிள் ப்ளஸ் ஒரு பவர் பேங்க்கு அதோட கேபிள், மொத்தம் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே பேக்கில் நான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது அப்படியே நான் ஹேண்ட்பேக்கில் வைக்கிறதுனால என்ன ஆகுனா, ஈஸியாக எனக்கு சார்ஜர் வேணும்னா இதை மட்டும் எடுத்து நான் சார்ஜர் எடுத்துடலாம். ஒரு வேளை நான் எல்லாமே நான் பேக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் போட்டு ரொம்ப ஸ்டஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா எது எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும் போகிற இடத்துல. ஸோ நம்ம ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒரு சில டிப்ஸாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சார்ஜரெல்லாம், சார்ஜர் ரொம்பவே மெயினானது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரியான கவர் இல்லை அப்படின்னா அமேசான்லேயோ இல்லை மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கில், ஈவன் லோக்கல் ஷாப்ஸில் கூட நமக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஷாப்ஸில் வந்துட்டு நீங்கள் அதிகமாக நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லை இது ரீயூசபிள். அதனால் நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பொழுதுனைக்கும் வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஈவன் நீங்கள் இந்த மாதிரி துணிப்பை கூட நமக்கு அதிகமாக நம்ம வெளியில் கடைகளில் கிடைக்குது இல்லையா, வாங்கிட்டு வரோம் இல்லையா, அதுலேயே நீங்கள் நல்லா பண்டில் பண்ணி நீங்கள் பேக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெயினாக நமக்கு தேவையான பவுடர், டோனர், மாய்ஸ்சரைசர்லேருந்து எல்லாமே நம்ம என்னென்ன நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோமோ, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம், அது எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டோனர், இது எல்லாமே குட்டி குட்டி பாக்ஸில் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய பாக்ஸாக அப்படி அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். ஏன் எடுத்துகிட்டு போகலன்னா, பேக்கில் வைக்கவும் சிரமமாக இருக்கும். நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம போயிட்டு வரோம், ட்ராவல் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நிறைய திங்ஸு நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு இருக்கும். தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, இது ஃபேஸ் டோனர். இது நான் வீட்டில் செஞ்சது. இது தாராளமாக ஒரு 10 டைம் 10-15 டைம் வரையும் தாராளமாக இதில் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்துட்டு பவுடர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா, இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஷாப்பிங் ஹால் வீடியோ சம்திங் நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ரெண்டு வாங்கியிருந்தேன் அப்படின்னு, ஒரு டப்பா காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த டப்பாவில் நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய ஆரஞ்சு க்ரீம், ஆரஞ்சு ஜெல் யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன் நான். இன்னொரு இதில் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிக்கர் மூலமா நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிக்கர் இருக்கிறதுனால இது புதுசு. ஸோ இதில் அப்படியே நம்மளோட மாய்ஸ்சரைசர் இருக்கும்.
இதில் நம்மளோட ஜெல் இருக்கும். ஸோ ஜெல் பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஐப்ரோ. ஐப்ரோ பென்சில் நான் சின்னது தான் எடுத்திருக்கேன், பெருசாக எடுத்துகிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பேக் பெரிய இடமா, அதாவது இந்த மாதிரி பெரிய கவர்லனா கரெக்டாக இருக்கும், இந்த அளவுக்கு கவர் இந்த மாதிரி சின்ன பென்சில் தான் ஸ்டோர் ஆகும். அப்புறம் ஒரே ஒரு லிப்ஸ்டிக், தேவையான ஒரு லிப்ஸ்டிக் கலர் மட்டும் எடுத்துட்டா போதும். ட்ராவலிங்கில் நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம். பட் கோவிலுக்கு போகிறோம் இல்லை நம்ம சும்மா டூர் மாதிரி போகிறோம் அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் நமக்கு பெட்டராக இருக்கும். அடுத்தது வந்துட்டு ஒரு பவுடர் ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று. ஸோ ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரே இதில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரொம்ப போட்டு ஸ்டஃப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு இன்கேஸ் உங்களுக்கு இதோடு உங்களுக்கு முடிஞ்சிச்சு என்னால் பத்தலை அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட் இதில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷ்ஷு. அடுத்து ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாவ் ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் வாஷ் தான், அதை தான் இதில் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இது தாராளமாக ஒரு 15 டைம்ஸ் கிட்ட நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லிப் பாமு. இது ஈவன் லிப் பாமை மட்டும் நம்ம யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ஊன்ஸ் அண்ட் கிராக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலையும் இதை எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு எம்டி பாக்ஸ், ஒரு எம்டி கண்டெய்னர் எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு மிரர் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நான் 3-in-1 மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு ஏற்கனவே எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா 2-in-1 கிடச்சிச்சு. உள்ளுக்குள்ள கோம் ப்ளஸ் கிளாஸ் அதாவது இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாஸு. இதை வந்து நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சீப் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா 3-in-1 யூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிக்கர்ஸை வந்துட்டு நம்ம இது மேலே வச்சிட்டோம் அப்படின்னா இது மேலே வச்சு இது அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாரி, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டிக்கர் பேக்கெட் நம்ம வச்சோம் அப்படின்னா இடம் ரொம்ப அடைக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ள அந்த கவர் மட்டும் வச்சுட்டு அழகாக உள்ளுக்குள்ள வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கண்ணாடி பார்த்துக்கலாம், சீப்பு தலை வர்றதுக்கு சீப்பு இருக்குது, அண்ட் நம்ம பொட்டு வச்சுக்கலாம், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ அதில் நமக்கு ரொம்ப ஸ்டஃப்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதில் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு கண்டெய்னர் நம்ம எப்போயுமே வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நம்ம போட்டோ எடுத்துக்கணும். ஸோ இதுவும் ஓவரால் ஓகே. அண்ட் அடுத்தது இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பேகு. இதில் வந்துட்டு என்னோடய ஸ்டெட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், கலர் ஸ்டெட்ஸு. ஸோ 4-5 நாளைக்கு போடுற மாதிரியான கலர் ஸ்டெட்ஸ் ப்ளஸ் ஒரே ஒரு செயின் மட்டும் எடுத்திருக்கேன். ஈவன் கோல்டு செயின் போடுவேன், ப்ளஸ் வந்துட்டு வெளியில் எங்கேயாவது போகும்போது போடக்கூடிய ஒரே ஒரு பாசி மாதிரியான ஒரு செயின், ரொம்ப அழகாக இருக்கும். இது சரவணா ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணது. அடுத்தது வந்துட்டு எமர்ஜென்சிக்கு வேண்டி ஒரே ஒரு விக்ஸு, அப்புறம் ஒரே ஒரு வேப்பர் சாரி இன்ஹேலர் ஒன்று, அப்புறம் காட்டன். காட்டன் கண்டிப்பாக வந்துட்டு கூடவே வச்சுக்கோங்க. ட்ராவலிங்கில் குழந்தைங்க இருக்கிறத மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் நமக்கு ரொம்ப காத்தடிச்சிச்சு நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப காத்தடிச்சிச்சு அப்படின்னா நம்ம காதில் வச்சுக்க கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் கண்டிப்பாக எமர்ஜென்சிக்காக நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும், எடுத்துகிட்டு போயே ஆகணும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி கிட்டு மாதிரி, ஒன்றுமே இல்லைங்க, உள்ள சில்லற காசு, அப்புறம் ரெண்டு மூணு ஹேர் பின், 2-3 சேஃப்டி பின்ஸு, அப்புறம் ஒரே ஒரு கேட்ச் கிளிப். இது மட்டும் ரொம்ப சேஃப்டிக்காக, ஸோ இந்த குட்டி ஜிப்பில் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இது நான் எப்படி வந்துட்டு இப்போது அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத நான் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு பேக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் இந்த வீடியோ காட்டியிருக்கேன், இந்த பேக் பற்றி நான் ஒரு ரிவ்யூ காட்டியிருக்கேன். ஸோ 2 ஜிப்பு இருக்குது, இடையில ஒரு ஜிப்பு, இங்கிட்ட ஒரு ஜிப்பு, அப்புறம் இந்த பக்கெட்டு வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 2 ஏரியா இருக்கும். ஸோ உங்களுக்குலாம் தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு டவல் மட்டும், இது வந்துட்டு ஒரு லாங் டவல், பேபி டவல்னு சொல்லுவாங்க, தம்பிக்கு குழந்தையில யூஸ் பண்ணது. ஸோ மேக்ஸிமம் இது வெளியில்
கொண்டு போகும்போது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, பேக்லேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி அப்படின்ற போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட் டைம் ட்ராவலில் வந்துட்டு இது கண்டிப்பாக கையில் வச்சுக்கிறது நல்லது. ஈவன் குழந்தைங்களுக்கு குளிர் எடுக்க ஆரம்பிக்கலாம், ஈவன் நமக்கு என்ன தான் நம்ம ஸ்வெட்டர் யூஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு இந்த மாதிரியான ஒரு டவல் வந்துட்டு கையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி. ஸோ அதுக்கு வேண்டி நான் இந்த மாதிரி ஒரு டவல் எப்போவுமே ட்ராவலிங்கில் வச்சுருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை தான் நான் வச்சுக்க போகிறேன். ஸோ ஒரு பக்கத்து இதை இது மேலே இது ஃபுல்லாக வச்சுட்டு இந்த டவல் மட்டும் வச்சுட்டு இன்னொரு சைடில் இப்போ இது எல்லாத்தையும் நான் வைக்க போகிறேன். இது வந்துட்டு ஒரு சின்ன ஜிப்பில் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் போட்டு களைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவையான பையை மட்டும் எடுத்து அதை மட்டும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ எமர்ஜென்சியும் சின்ன ஜிப்பில் வச்சுட்டா போதும். இது செல்ஃபி ஸ்டிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோஸ்க்காகவே மெயினாக எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. நான் சென்னை போகும்போது மறந்துட்டு போயிட்டேன், நான் நோட் பண்ணவே மறந்துட்டேன் ஆக்சுவலி. அடுத்து இதுவும் பேக் ஜிப்பில் வைக்கிறது. அண்ட் இது வந்துட்டு எங்காவது ரொம்ப பசிச்சிச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம், நம்மளே இன்டேக் பண்ணிக்கலாம். ஒரு பிரெட் வாங்கி அழகாக அதில் நம்ம ஸ்கூப் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வேண்டி இது ஒன்று. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மெயினாக இருக்க வேண்டியது ஒரு வாட்டர் கேன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ட்ராவலிங்கில் பசிக்கிற நேரத்தில் நம்ம காரில் மட்டும் நம்ம காரில் போனாலும் சரி, ஈவன் பஸ் ட்ரெயின் எதில் வேணாலும் நம்ம போகலாம், எதில் போனாலும் சரி, குழந்தைங்களுக்கு பசி அப்படின்றது வந்துட்டு என்ன இடத்துல வரும்னே தெரியாது. ஈவன் நமக்குமே அதே மாதிரி தான், நம்ம என்ன தான் நம்ம சாப்பிட்டு போனாலும் நமக்கு பசி எந்த நேரத்தில் வருதுன்னே சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவையான சில ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டுக்கிற மாதிரி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்டுக்கிற மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 10 lakhs வாங்கியிருக்கேன். ஸோ இதை அப்படியே இந்த பேக்கோடையே நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை என்ன பண்ணுறேன், நாட் போட்டுட்டு அப்படியே பேக்கில் வச்சிட்றேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய பேக் நான் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க எல்லோரும், கண்டிப்பாக இப்போ புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சைட் கம்ப்ளீட்டாக வந்துட்டு நமக்கு ஸ்டஃப் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சைட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பேக் இந்த ஒரு டவல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டவல் மேலே நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு துணிப்பை இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது வாங்குறீங்க ஒரு எமர்ஜென்சி அர்ஜென்ட் அப்படின்னா நீங்கள் இதில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதையும் நான் இது கூடவே வச்சிடறேன். இந்த பக்கத்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸில் நான் வைக்கிறேன். அவ்வளோதான், அந்த ஸ்பேஸில் நான் அதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன ஸ்டோர் பண்ணுறேன்னு பாருங்கள். நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பேண்டு இதெல்லாம் தேவை. ஸோ அந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்துட்டு இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா தொலவ வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் என்னோடய ஒரே ஒரு பர்ஸ் மட்டும் வைக்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டு என்னோடய மொபைல் ஃபோன், என்னோடய கார்ட்ஸு எல்லாமே இதுலேயே ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ அதையும் வந்துட்டு ஸோ தண்ணி வந்துட்டு படாது, தண்ணி வந்துட்டு லீக் ஆகாது. ஈவன் அப்படி உங்களுக்கு உங்களோட வாட்டர் பாட்டில் லீக் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு குட்டி ஜிப் கொடுத்துருக்காங்களே இதுக்குள்ளே கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு நீங்கள் அவ்வளோதான், இதில் ஒன்றுமே வேறு எதுவுமே ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பின்னால் ஒரு ஜிப் இருக்கு இல்லையா, டென்த் டைம் இது பார்த்தீங்க அப்படின்னா தம்பிக்கு வந்துட்டு வாமிட்டிங் சென்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பஸ்ஸில் எதில் போனாலுமே அவனுக்கு முடியாது, காரில் கூட அவனால் ட்ராவல் பண்ண முடியாது ஒரு டைமுக்கு மேலே. ஸோ அவனுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சாக்லேட்ஸ் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு வேண்டி நான் இது வாங்கி வச்சுருக்கேன். ட்ரீட்மெண்ட்லாம் வந்துட்டு வேஸ்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக ஆரஞ்சு மிட்டாய் இதுதான் நம்ம கொடுத்தே ஆகணும் குழந்தைங்களுக்கு. ஸோ ஆரஞ்சு மிட்டாய் தான் நான் வாங்கியிருக்கேன். நம்ம காலத்தில் இருந்த ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் காணாம போச்சு, இப்போ வந்துட்டு சம்திங் ஃப்ரூட்டி ஃபன் இது மாதிரியான ஆரஞ்சு மிட்டாய் தான் நமக்கு கிடச்சிருக்கு.
ஸோ இதை தான் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது, ஸோ நம்ம சேஃப்டிக்காக எடுத்து வச்சிருந்தது எல்லாத்தையும் இதிலே நம்ம போட்டு வச்சிடலாம். அண்ட் கடைசியாக ஒரே நோட் பேட். ஸ்டஃப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, இந்த பேக்கு நீ எவ்வளோ போட்டாலும் தாங்கும். அதுக்குன்னு ரொம்ப போட்டு அடைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன்னா இது எல்லாமே வெயிட்லெஸ் தான், அதனால தான் போட்டிருக்கேன். அண்ட் நமக்கு வந்துட்டு ஒரு குட்டி ஒரு பென் தேவை, ஸோ அதுவும் இதில் வச்சுக்கிறோம். சந்திரன், அவ்வளோதான் நம்மளோட பேக் ரெடி, நம்மளும் கிளம்பலாம். சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜிப் இருக்குது, பட் இதோட டிஸ்அட்வான்டேஜாக இல்லை இந்த ஒரு பேக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கா அப்படின்றது தெரியல. ஓவரால் எல்லா பேக்கையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ பேக் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கி போயிடுது. ஸோ அதனால் இந்த சைடு ரெண்டு ஜிப்புமே நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ சும்மா அழகுக்கு வேண்டி மட்டும்தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவ்வளோதான் நம்மளோட பேக் ரெடி. அதுக்கப்புறம் ஹெட்செட்டு, இது வந்துட்டு நான் ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரோட பேக்கெட்லேயே ஸ்டோர் பண்ணிக்குவார், அதனால் இதை நான் பேக்கில் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி அவங்க எடுத்து வைக்க சொன்னாங்க அப்படின்னா சார்ஜர் பேக் இருக்குல்லையா அதுலேயே நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியான டிப்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.